கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மீண்டும் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் நமக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரை ஆராதிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரை துதித்து மகிமைப்படுத்த நமக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பத்துக்காக ஸ்தோத்திரம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்று 1 சாமுவேல் 2:8 வாசிக்கிறோம். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நமது ஆண்டவர் உயர்த்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். உங்கள் தலையை இன்றைக்கு உயர்த்துவாராக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில் தகப்பனே, எங்களை உயர்த்துகிற ஒரு தெய்வத்தை நாங்கள் பாடி துதித்து உயர்த்த கிருபை தாரும். உம்முடைய பாதத்துக்கு வந்துவிட்டால் எங்களுக்கு உயர்வு தான். உம்முடைய சமூகத்துக்கு வந்துவிட்டாலே அற்புதம் தான். உம்முடைய சமூகத்துக்கு வந்துவிட்டாலே ஆசீர்வாதம் தான். நீர் எங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டீர். உமது முகத்தை காலையிலே நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு பிரகாசமான வாழ்வை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்ற வசனத்தின்படி எங்கள் தேவனுடைய பிரகாசம் நேர் அலையில் இணைந்து ஆராதிக்கிற எல்லார் மேலும் ஆண்டவரே விழுவதாக, இன்றைக்கு அந்த பிரகாசம் வருவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே என்னோட துன்பம் மறைந்து போகும். ஒரு அற்புதம் நடக்கும். அது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பாடலாமா? Thank you, Lord. Glory to God. எல்லா விசுவாசிகளும் நல்ல கரங்களை தட்டி இந்த நல்ல காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சந்தோஷமாய் பாடுவோம். Thank you, Lord. நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே துன்பம் மறைந்து போகும். என் வாழ்வில் இன்பம் கலந்து வரும். அற்புதம் நடக்கும். என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும். என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும். நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே துன்பம் மறைந்து போகும். என் வாழ்வில் இன்பம் கலந்து வரும். அற்புதம் நடக்கும். என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும். என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும். நேசரின் பாதம் யோபை போல உடமிட்டாலும் நீங்கதான் பா என் தெய்வம். அன்னாளை போல நிந்தனை வந்தாலும் நீங்கதான் என் தெய்வம். எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். உடைய பாதத்தை பற்றிக் கொள்வேன். ஏனென்றால் நீர் மட்டும்தான் அற்புதம் செய்கிறவர். சேர்ந்து பாடலாமா? யோபை போல புடமிட்டாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம். புடமிட்டாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம். அன்னாளை போல நிந்தனை வந்தாலும் அன்னாளை போல நிந்தனை வந்தாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம். இயேசுவே நீர்தான் என் தெய்வம். இயேசுவே நீர்தான் என் தெய்வம். நேசரின் பாதம்
வாதம். மரியாள் அன்றைக்கு வந்த போது தேவையானதெல்லாம் மரியாள் பெற்றுக்கொண்டால் சொன்னீங்கப்பா. வானம் உமது சிங்காசனம், பூமி உடைய பாதபடி. நாங்கள் உடைய பாதத்துக்கு வருகிறோம். இந்த காலை வேளையிலேயே எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, எளியவனை புழுதில் உயர்த்துகிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. பிரபுக்களோட உட்கார வைக்கிறவர். Thank you, Lord. சிங்கத்தின் குகையின் தங்கும் வீடானாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம். சிங்கத்தின் குகையின் தங்கும் வீடானாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம். அங்கத்தின் உறுப்புகள் உருவிழந்தாலும் அங்கத்தின் உறுப்புகள் உருவிழந்தாலும் இயேசுவே நீர்தான் என் தெய்வம். இயேசுவே நீர்தான் என் தெய்வம். இயேசுவே நீர்தான் என் தெய்வம். நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே துன்பம் மறைந்து போகும் என் வாழ்வில் இன்பம் கலந்து வரும். அற்புதம் நடக்கும் என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும் என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும். நேசரின் பாதம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனாந்திர பாதை. என் வாழ்க்கை ஒரு வறண்ட நிலம் போல, ஆனாலும் கூட தாவீதைப் போல தேவனே நீர் என்னுடைய தேவன். வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறேன். ஒரு காய்ந்து போன நிலம் போல என் வாழ்க்கை இருந்தாலும் நான் உண்மைத்தான் நம்பியிருக்கிறேன். ஏனென்றால் நீர்தான் செழிப்பை கொடுக்கிறவர், நீர்தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், நீர்தான் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். ஆகவே எந்த நிலையிலும் என்னை பாட வைக்கிறவர், வாழ வைக்கிறவர் நீங்க தான்ப்பா. தேங்க்யூலா. வனாந்திர பாதை வறண்ட என் ஆன்மா, ஆனாலும் நீர்தான் என் தெய்வம். தகப்பனே, வனாந்திர பாதை வறண்ட என் ஆன்மா, ஆனாலும் நீர்தான் என் தெய்வம். இனிய கானம் இசைதனை தந்து, இனிய கானம் இசைதனை தந்து பாட வைத்த என் தெய்வம், வாழ வைக்கும் என் தெய்வம், வாழ வைக்கும் என் தெய்வம். பாடுங்க. நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே துன்பம் மறைந்து போகும் என் வாழ்வில் இன்பம் கலந்து வரும். அற்புதம் நடக்கும் என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும் என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும். பாடுங்க, சொல்லுங்க. நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே துன்பம் மறைந்து போகும் என் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்கள். அவர் சமூகத்துக்கு வந்துவிட்டாலே என் துன்பம் மறைந்து போகும். அவர் சமூகத்துக்கு வந்துவிட்டாலே என் பாரங்கள் விலகி போகும். அவர் சமூகத்துக்கு வந்துவிட்டாலே பாறாங்கல்லை போல இருக்கிற என்னுடைய பாரம் புரண்டு போய்விடும். ஓ, அவர் சமூகத்துக்கு வந்துவிட்டாலே யோர்தானை போல என் வாழ்க்கையில் குறுக்கே இருக்கிற தடைகள் வழிவிடும். அவர் சமூகத்துக்கு வந்துவிட்டாலே, அவர் பாதத்துக்கு வந்துவிட்டாலே எரிகோ தகர்ந்து போகும், செங்கடல் வழிவிடும். எனக்கு ஆண்டவர் அதிசயங்களை காணப்படுவார். சொல்லுங்க. இனிய கானம் இச
மகனை தந்து இனிய கானம் இசைதனை தந்து பாட வைத்த என் தெய்வம் வாழ வைக்கும் என் தெய்வம் வாழ வைக்கும் என் தெய்வம் பாடுங்க சொல்லுங்க நேசரின் பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கையிலே துன்பம் மறைந்து போகும் என் வாழ்வில் இன்பம் கலந்து வரும் அற்புதம் நடக்கும் உங்களுக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு அதிகாலையில் அவர் முகத்தை தேடுகிற உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் உங்கள் நிந்தை மாறி போய்விடும் உங்கள் தனிமையை கர்த்தர் மாற்றுவார் உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை அவர் செய்வார் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் விசுவாசியுங்கள் அற்புதம் நடக்கும் என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும் என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும் உன் வாழ்வில் அற்புதம் நடக்கும் நம் வாழ்வில் அதிசயம் பிறக்கும் நம் வாழ்வில் அதிசயம் பிறக்கும் நம் நாட்டில் அற்புதம் நடக்கும் நம் வீட்டில் அதிசயம் பிறக்கும் என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும் ஒரு கையை இதயத்தில் வச்சு அடுத்த கையை உயர்த்தி அற்புதம் நடக்கும் என் வாழ்வில் கையை தட்டி சொல்லுங்க அதிசயம் பிறக்கும் என் வாழ்வில் அதிசயம் பிறக்கும் நேசரின் பாதம் ஆண்டவரே இந்த காலை வேளையில் நம்முடைய பாதத்தில் இருக்கிற அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு அதிசயம் பிறக்கட்டும் இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இந்த பாரங்கள் மறையட்டும் கவலைகள் நீங்கட்டும் வியாதிகள் ஒளியட்டும் சாபங்கள் மறையட்டும் தலைகள் உயர்த்தப்படட்டும் நாமம் இன்னைக்கு மகிமைப்படட்டும் சாத்தானின் ஆலோசனைகள் வாய்க்காமல் போகட்டும் உடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ்வார்களாக நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை கட்டளையிடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் உட்காருவோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஒன்று சாமுவேல் 1:19 வசனம் அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள் எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தான் கர்த்தர் அவளை நினைத்தருளினார் அதிகாலையில் நடந்த ஒரு சம்பவம் அவர்கள் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்க போனவர்கள் பண்டிகை கொண்டாட போனவர்கள் வருஷந்தோறும் போகிறவர்கள் தங்களுடைய ஊரிலிருந்து சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய அந்த தேவனை பணிந்து கொள்கிற இடத்துக்கு பலியிடவும் ஆராதனை செய்யவும் வருஷந்தோறும் போவார்கள் என்று 3 வசனம் சொல்லுகிறது அந்த மனுஷன் யாரு எல்கானா மனைவி அன்னாள் பெனினாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய பிள்ளைகள் இவள் எல்லாரும் போய் வருவது வழக்கம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் போய் வருவார் வருடந்தோறும் இந்த நாட்களை போல வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதிக்கிற பழக்கம் அன்றைக்கு இல்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆலயம் கட்டப்படவில்லை ஆசரிப்பு கூடாரம்தான் மோசேயின் நாட்களில் வந்தது அதுதான் தொடர்ந்து வருகிறது சில இடங்களில் ஆண்டவரை தொழுது கொள்கிற சில குறிப்பிட்ட மேடைகள் இருந்தன சாலமோன் கிபியோனில் இருக்கிற மேடைக்கு போய் பலி செலுத்தின வாசிக்கிறோம்
சாலமோன் காலத்தில் தான் ஆலயம் கட்டப்படுகிறது. அதுவரைக்கும் பல தொழுகை ஸ்தலங்கள் இருந்தன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த சீலோ என்கிற இடத்துல ஷைலோ வருஷந்தோறும் போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருடத்துக்கு ஒரு முறை போய் வருவது வழக்கம். அப்படி போய் வருகிற நாட்களில் தான் அங்கே போய் பலியிடுகிறார்கள், சந்தோஷமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட ஒரு வருடத்தில் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் அங்கே காலையில எழுந்து எங்க தொழுது கொள்ள போன இடத்துல அங்கே தங்கி ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி பண்டிகை கொண்டாடுவதற்காய் போகிறவர்கள். அங்க ஆசாரியர்கள் இருப்பார்கள், அங்கே ஏலி இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். பலி பொருட்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படும், பலி செலுத்துவதை பார்க்க முடியும். இப்படி தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரு ஆவலுள்ள குடும்பம். ஆண்டவரை தொழுது கொள்றவங்க, வருஷந்தோறும் போறவங்க, ஆண்டவரை ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா அந்த குடும்பத்துல ஒரு சோகமான சூழ்நிலை. எல்கானா என்கிற இந்த மனிதனுக்கு அன்னாள் என்று ஒரு மனைவி, அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. அதனால் தான் ஒருவேளை இரண்டாவது திருமணம் செய்தவரோ தெரியவில்லை. பெனினாள் அவளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். குடும்பத்தில் ஒரு விதமான கசப்பு, வருத்தம், கஷ்டம். ஆனாலும் ஆண்டவரை ஆராதிக்க போய்கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒன்று ரெண்டு குறிப்புகளை உங்களுடைய வேத அறிவுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் தேவன் என்ற வார்த்தை 30 தடவை வருது. தேவன், தேவன், தேவனாகிய ரெண்டு சேர்த்தீங்கன்னா 32 தடவை வருது. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில். 2 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவருடைய பெயர் மாறுகிறது, தேவனாகிய கர்த்தர்னு வருது. 2 அதிகாரம், 3 அதிகாரம். ஆனா 1 அதிகாரத்தில் அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் வருது, தேவன், ஆதியிலே தேவன், அப்புறம் தேவனாகிய, அந்த மாதிரி 32 தடவை, 30+2. இங்க ஆண்டவருடைய பெயர் ஒன்று வருகிறது, சேனைகளின் கர்த்தர். உங்க வீடுகளில் பைபிள் வைத்திருப்பீங்க, ஒரு பேனா எடுத்து அந்த குறிப்பு எழுதலாம். நீங்க சேனைகளின் கர்த்தர், 3வது வசனம், அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள, யெகோவா ஷபோத். இந்த சேனைகளின் கர்த்தர் என்ற வார்த்தை ஆண்டவருடைய பெயர்களில் ஒன்று. இங்கதான் முதல் முதல் வருது. This is the place where it's mentioned first. Jehovah Shabbat. Jehovah Shabbat என்கிற இந்த வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் என்கிற வார்த்தை முதல் தடவையாய் பயன்படுத்தப்படுகிறது. உங்களுடைய குறிப்புக்காய் ஒன்றை சொல்லுகிறேன், இது பைபிளில் சுமார் 281 தடவைக்கு மேலே இருக்கு. More than 281 times. இப்போ சொல்ல போனா க்ளோஸ்லி 300 times. ஒரு 300 தடவை கிட்ட இந்த பெயர் சேனைகளின் கர்த்தர் என்ற வார்த்தை வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மட்டுமல்ல, இந்த 1, 2, 3 அதிகாரங்களிலும் கர்த்தர் என்ற வார்த்தை சுமார் 60 தடவை வருது. 60, 61, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், 60க்கு மேலேயே வருது. நீங்க வந்து வேதத்தை படிக்கும் போது குறிக்கலாம், 3 அதிகாரத்தில் 1, 2, 3. கர்த்தர், கர்த்தரை பணிந்து கொள்ள, கர்த்தரின் ஆசாரியர்கள், கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார், கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு. இப்படி 1 அதிகாரத்தில் வாசல் எத்தனை முறை கர்த்தர், கர்த்தர், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின. கர்த்தாவே, வேதத்தை படிக்கும் போது ஆரம்ப நாட்களில் வேகமாய் படிக்கிறோம், அதன் பிறகு நாம் கொஞ்சம் தியானித்து படிக்க வேண்டும். வேத வசனங்களை தியானிக்க தியானிக்க தியானிக்கத்தான் வசனம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கைவேற்று அலையில சொல்லுங்க. 1 சங்கீதம் அப்படித்தானே சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியருடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து சொல்லுங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். தியானம் வாசிக்கிறது ஒண்ணு, அப்புறம் தியானிக்கிறது அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவலுக்கு வரணும். அப்படியே 2 அதிகாரம் படிச்சேன்னு பைபிளை முடிச்சுட்டு மூடி வச்சுட்டு போயிடக்கூடாது. உடனே 10 அதிகாரம் படிச்சுட்டு அதுல இருந்து கர்த்தர் என்ன பேசினார், சேனைகளின் கர்த்தர்னா என்ன, கர்த்தர்னா என்ன, சேனைகளின் கர்த்தர்னா என்ன, இங்கதான் முதல் முதல் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த முறை நீங்க படிக்கும்போது இந்த முதல் 3 அதிகாரங்களை இன்னைக்கு ராத்திரி படிச்சீங்கன்னா, அல்ல இந்த நாள்ல படிச்சீங்கன்னா,
அறுபது தடவைக்கு மேல வருது இந்த சேனை கர்த்தர் என்ற வார்த்தை. அப்ப ஆண்டவர் தான் எல்லாவற்றிலும் கட்டுப்பாடு, அதாவது அவருடைய ஆளுகைக்குள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அவர் அவர் இல்லாத ஒரு சரித்திரம் இல்லை. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, ஜட்ஜஸ். அந்த புத்தகத்துக்கு நோ கிங்ஸ், நியாயாதிபதிகள்ல ராஜா இல்லை. ஒன்று சாமுவேல்ல மேன்ஸ் கிங், ஜட்ஜஸ்ல நோ கிங். ஃபர்ஸ்ட் சாமுவேல்ல மேன்ஸ் கிங், செகண்ட் சாமுவேல்ல காட்ஸ் கிங். புரியுது நினைக்கிறேன். நியாயாதிபதிகள்ல ராஜாக்கள் இல்லை, ராஜாக்கள் இல்லை. ஒன்று சாமுவேல்ல மனிதனின் தெரிந்தெடுப்பான ஒரு ராஜா, மேன்ஸ் கிங், மனிதன் விரும்பின ஒரு ராஜா சவுல். ஆனா ரெண்டு சாமுவேல்ல தேவன் கொடுத்த ராஜா தாவீது. சோ ஜட்ஜஸ் நோ கிங்ஸ், ஃபர்ஸ்ட் சாமுவேல் மேன்ஸ் கிங், செகண்ட் சாமுவேல் காட்ஸ் கிங். சில புத்தகங்களை படிக்கும்போது இந்த கண்ணோட்டத்தில் படித்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்களும் வளருவீர்கள், வேத அறிவிலும் நீங்கள் பெருகுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவங்க ஆராதிக்க போகிறாங்க, போகிற இடத்துல எல்லாரும் பண்டிகையில பலரை பார்க்க போவாங்க, பலி செலுத்தப்படும், அங்குமங்க ஏராளமான மக்கள். அன்னாள் மட்டும் தனியா போய் ஒரு ஜபம் பண்றதை பார்க்கிறோம். அந்த ஒன்றாம் அதிகாரத்துல அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அந்த பெண் பாருங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருந்த ஒரு பெண். குடும்பமா எல்லாரும் போயிருக்காங்க, எல்லாரும் ஜாலியா அங்கங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு திருவிழாவுக்கு போனா பல காரியங்களை பார்ப்போம் பாருங்க, அந்த மாதிரி. ஆனா இவள் மட்டும் தனியாய் போய் ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து அங்க ஆசாரி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏலி இஸ்ரவேல் ஜனங்களுடைய நியாயாதிபதிகள் வரலாற்றில் 16வது நியாயாதிபதி. இவருக்கு அடுத்து கடைசி நியாயாதிபதி சாமுவேல், 17வது நியாயாதிபதி. மொத்தம் 17 நியாயாதிபதிகள். அதோடு நியாயாதிபதிகளின் காலம் முடிந்து ராஜாக்களின் காலம் ஆரம்பிக்கிறது. சாமுவேல் தான் ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். இந்த ஏலி, ஆசாரியனாகிய ஏலி என்று வாசிக்கிறோம். இந்த ஆலயம் என்று போட்டிருக்கிற வார்த்தை உண்மையாகவே ஒரு பெரிய ஆலயம் அல்ல. அந்த ஆசரிப்பு கூடாரம், தொழுகை செய்கிற இடம் ஆரம்ப நாட்களில் ஒரு துணியினால் சுற்றப்பட்டிருந்தது. மோசேயின் நாட்களில் ஒரு திரைச்சீலை, ஒரு பிந்தின காலங்களில் கொஞ்சம் அது ஒரு மரங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு ஒரு காம்பவுண்டு போல கொஞ்சம் மரங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்டு அது ஒரு ஒரு ஸ்ட்ரக்சராக தெரிகிறது. அதனால தான் ஆலயம் என்னங்க சொல்லுகிறது. ஆனால் உண்மையான ஆலயம் யார் கட்டினது? சாலமோன் தான் முதல் முதல் ஆலயம் கட்டுறார். ஸோ உங்கள் நாட் இஸ் நாட் அ பில்டிங், இட் வாஸ் நாட் அ பில்டிங், பட் இட் இஸ் அ வர்ஷிப்பிங் பிளேஸ், அ சாங்சுவரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆசாரியர்கள் படுத்துக்கொள்ளலாம். அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் மோசே நாட்களில் அங்கே இருந்த ஆசிரியப்பு கூட ஆறுதல் உள்ளே யாரும் என்ன செய்ய முடியாது, படுக்க முடியாது. ஆனால் இங்கே பாருங்கள், ஏலியின் காலத்தில் அந்த கர்த்தர் ஆராதிக்கிற ஆலயம்னு போட்டிருக்க இடத்துல இப்போ ஆசாரியர்கள் அங்கே பிள்ளைங்க இவங்கெல்லாம் தங்குற மாதிரி இருக்குது. சாமுவேலும் அங்கே தான் தங்குறார் பின்னால். சரி, அங்கே வேதத்தை படிக்கும்போது ஆண்டவர் நமக்கு இதை புரிந்து கொள்கிற கிருபை ஞானம் தருவாராக. இந்த பெண் தனியாய் போய் ஜபம் பண்ணுகிறாள். அவள் ஜபம் பண்ணும்போது அமைதியாக ஜபம் பண்ணுகிறாள். இந்த ஒரு இடத்துல தான் பைபிளில் அவள் தன் இருதயத்திலே விண்ணப்பம் பண்ணினாள் அப்படின்னு இருக்கு. தன் இருதயத்திலே அவள் சத்தம் போடாம கர்த்தரை நோக்கி அமைதியாக அவள் என்ன செய்கிறாள், அவள் ஜெபிக்கிறாள். அன்னால் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தம் கேட்கல. அமைதியாக ஜபத்துல சத்தமிட்டு ஜெபிப்பது நல்லது, தவறில்லை. அமைதியாய் ஜெபிப்பதும் தவறில்லை. ஆனால் எங்கே அமைதியாய் ஜெபிக்க வேண்டுமோ அங்கே அமைதியாய் ஜெபிக்க வேண்டும். சத்தத்தில் தான் எழுப்புதல் இல்லை. இங்கே அன்னாள் வாழ்க்கை வித்தியாசம். சிலர் அமைதியாய் ஜெபிக்க விரும்புவார்கள், சிலர் சத்தமிட்டு ஜெபிக்க விரும்புவார்கள். சத்தமிட்டு ஜெபிக்கிறவர்கள் அமைதியாய் ஜெபிக்கிறவர்களை பார்த்து அவர்களுக்கு ஜபமே பண்ண தெரியலன்னு நினைப்பாங்க. அமைதியாய் ஜெபிக்க பழகினவர்கள் சத்தமா ஜெபிக்கிறவங்களை பார்த்து ஏன் இப்படி கூச்சல் போடுறாங்கன்னு நினைப்பாங்க. ரெண்டையுமே புரிந்து கொள்ள வேண்டும், இரண்டும் நமக்கு அவசியம். நீங்கள் அமைதியாய் ஜெபிக்கிறவர்களானால் பரவாயில்லை, நீங்கள் சத்தமாய் ஜெபிக்கிறவர்களா பரவாயில்லை. எது முக்கியம், எது முக்கியம்? ஜான் பனியன், ஜான் பனியன் தெரியுமா உங்களுக்கு? மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தை, பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்ற புத்தகத்தை எழுதினவர்.
அது ஒரு நாடகம் போல இருக்கிற அந்த டிராமா அது மோட்ச பிரயாணம் அது எழுதின ஜான் பனி அவர் சொல்றாரு இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் அ ஹார்ட் வித்தவுட் வேர்ட்ஸ் தென் வேர்ட்ஸ் வித்தவுட் அ ஹார்ட் இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் அ ஹார்ட் வித்தவுட் வேர்ட்ஸ் தென் வேர்ட்ஸ் வித்தவுட் அ ஹார்ட் வார்த்தைகளே இல்லாத ஒரு இருதயம் வார்த்தைகள் இல்ல ஆனா இருதயம் இருக்கு ஜபத்துல இருதயம் இல்லாம நிறைய வார்த்தை இருக்குது அந்த ஜபத்தை விட இருதயம் இல்லாத வார்த்தைகள் ஜபத்தில் இருப்பதை விட வார்த்தைகள் இல்லாத இருதயம் இருப்பது ஜபத்தில் சிறந்தது I hope you understand see in prayer heart அந்த இதயம் ரொம்ப முக்கியம் இதயம் ஈடுபட வேண்டும் என்பதை தான் வலியுறுத்துகிறேன் காலையில துதித்தாலும் சரி ஆராதனைக்கு போனாலும் சரி நீங்கள் எதை செய்தால் ஆண்டவர் சொல்ல உன் முழு இருதயத்தோட ஜான் பனியன் அப்படி சொன்னாரு இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் அ ஹார்ட் வித்தவுட் வேர்ட்ஸ் தென் வேர்ட்ஸ் வித்தவுட் அ ஹார்ட் இருதயம் இல்லாத வார்த்தைகளோட சும்மா உதட்டளவுல ஜெபிக்கிறத விட ஆண்டவர் சொன்னார்ல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பழைய ஏற்பாட்டுல இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமா இருக்கு இருதயம் வரல இருதயம் ஜபத்துல வரல அது எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கு வாயில மட்டும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய ஜபம் எப்படி இருக்கிறது சோ அப்படி ஜபித்த ஒரு பெண் ஆனால் பாவம் வயசான காலத்துல அந்த பாஸ்டர் ஐயாவுக்கு கண்ணு தெரியல அவரு அப்படியே அப்படிதான் உதடுகள் மட்டும் அசையுது ஒரு சத்தமும் வரல இதயம் அப்படியே ஆண்டவரோட நெருங்கி பேசிக்கிட்டு இருக்கு கவலை கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை துக்கம் நிறைந்த வாழ்க்கை ஆனா தேவாலயத்தில் எல்லாரும் பண்டிகை கொண்டாட போய் எல்லாரும் சந்தோஷமாய் ஆங்காங்க இருக்கும்போது இந்த அன்னாள் மட்டும் தனியாய் ஒரு இடத்துல போய் ஜபம் பண்ணுகிறாள் ஒரு பொருத்தனையும் பண்ணுகிறாள் கேக்குற ஆண்டவரே அடியாளின் சிறுமையை நினைத்து இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன் அடியாள் என்ற வார்த்தை அடியாள் என்ற வார்த்தை அந்த முதல் அதிகாரத்தில் 5 தடவை வருது பைபிள் படிக்கும்போது பாரு ஒரு வசனத்தை படிக்கும்போது இப்படி அடியாள் உமது அடியாளை உமது அடியாள் உமது அடியாளை அன்னாள் தன்னை அடியாள் என்று சொல்கிறாள் அடியாள்னா நம்ம சொல்ற மாதிரி இல்ல அடியாள் வச்சு காலி பண்ணிடுறோம்ப்பா அந்த அடியாள் இல்ல நான் ஒரு அடிமைப்பா நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நான் உங்களுக்கு அடிமாண்டவரே நான் ஒரு அடிமை என்பதை அவள் சொல்லுகிறாள் இப்படி ஜபம் பண்ணுகிறாள் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி ஒரு பொருத்தனை பண்ணி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தா நான் அந்த ஆண் பிள்ளைய உயிரோடு இருக்கிற சகல நாளும் உமக்கே கொடுத்துருவோம்ப்பான்னு புருஷனுக்கே தெரியாம ஒரு பொருத்தனை பண்றான் ஆனா நல்ல கணவர் பாருங்க எப்படியும் வீட்டுக்கு வந்து குழந்தை பிறக்கும்போது அன்னாள் சொல்லாமல இருந்திருப்பாங்க அந்த முதல்ல நமக்கு ஒரு ஆண் பிள்ளை வந்தா அந்த பிள்ளைய கடவுளுக்குன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாத வீட்டில் புள்ள நம்ம குழந்தை எவ்வளோ நல்லா இருக்கும் அதெல்லாம் முடியாதுன்னு ஒரு யூத குடும்ப தலைவன் அவன் நினைத்தால் அவனுக்கு தெரியாமல் மனைவி இப்படி ஒரு பொருத்தனை பண்ணி இருக்கிறதை அவன் ரத்து செய்ய முடியும் ஹி கேன் கேன்சல் இட் பைபிள் இடம் இருக்கு ஆனால் நல்ல கணவன் ஆண்டவருக்கு தானே பரவாயில்லம்மா திரும்பவும் பிள்ளை இல்லாம தான் இருக்க போறோமா ஒன்னு ரெண்டு வருஷத்துல பிள்ளைய கொண்டு விட்டுருந்தோமா அப்படின்னு எல்கானா வருத்தப்படல ஹி வாஸ் அ காட்லி மேன் நல்ல ஒரு குடும்ப தலைவனுக்கு எல்கானா எல்கானா சிறந்த உதாரணம் முதல் மனைவி இருக்கும் போதே ரெண்டாவது மனைவி கல்யாணம் பண்ண ஒரு விஷயத்தை தவிர எல்கானா ரொம்ப நல்லவருங்க ஒரு அலையில சொல்றீங்களா ஒரு குழந்தைலன்னு பண்ணிருக்கலாம் ஆனா பைபிள்ல ஆபிரகாம் ஆகார் இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் யாக்கோபு சொல்லவே வேணாம் 1, 2, 3, 4 சரி ஆனா ஆண்டவர் இந்த எல்கானா யுவஸ் அ காட்லி மேன் தொழுது கொள்கிற மனிதன் குடும்பத்தோட ஆலயம் போகிறவர்கள் குடும்பத்தோட உட்கார்ந்து கர்த்தரை துதிக்கிறவர்கள் இப்போ அங்க போட்டிருக்கு அன்னாள் அதிகாலையில் எழுந்து ஜபம் பண்ணான்னு போடல 19 வசனம் சேர்ந்து படிக்கலாமா அவர்கள் அதிகாலையில் எழுந்து யாரு எல்லாரும் எல்லாரும் அப்படியே தொழுகை செய்ய போனாங்க அங்க இருக்காங்க இப்ப அங்க இருந்து கிளம்பி வர போறாங்க வர்றதுக்கு முன்ன காலையில காலையில மாலையில பலி செலுத்தப்படும் காலை மாலையில அங்க ஆசரிப்பு கூட பலி செலுத்தப்படும் சோ பலி செலுத்துகிற நேரம் எல்லாம் எழுந்துட்டு இவங்க காலையில எழும்புறாங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கையில காலையில எழுந்து ஒரு பலி செலுத்துகிற அனுபவத்துக்குள்ள வரணும் அதிகாலையில எழுந்து பலி செலுத்துகிற அனுபவத்துல இவர்கள் எழுந்து கர்த்தரை பணிந்து எழும்புறது பெரிய விஷயம் இல்ல ஆண்டவரை பணிந்து கொள்ளணும் சில ஆட்கள் வேலைக்கு போறது காலையில எழும்புவாங்க உற்சாகமா எழும்புவாங்க 5 டெய்லி காலையில 4 எழும்பணும் 4:30 கம்பெனி பஸ் வரும்னா கரெக்டாக எழுந்துருவாங்க ஆனால் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கும் எழும்ப மாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை லீவ் எழும்ப மாட்டாங்க
ஆண்டவருக்கு தானே. ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்கு காலையில் எழும்பணும், ஏன்னா அந்த டைமுக்கு போய் தான் ஆகணும். 6 மணிக்கு அங்கே இருக்கணும், அந்த பஸ்ஸில் போகணும், 4:30க்கெல்லாம் எழும்பு, 4:30க்கு வந்து நிற்கணும், ரோட்டில் நிற்பாங்க. சில பிள்ளைங்கள்லாம் நிற்கிறத பார்த்துருக்குறேன், விடியற்காலம் 3:30, 4 மணிக்கெல்லாம் வாலிப பிள்ளைங்க ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறதுக்கு வேன் வரும்னு விடியற்காலம் நிற்பாங்க. அந்த குளிரில் அவங்க அப்பாவோ அண்ணனோ யாரோ கொண்டு அந்த கம்பெனியில் அந்த விடுவதற்கு ரோட்டில் கொண்டு பஸ் ஸ்டாப்பில் விட்டு வச்சுருப்பாங்க. உலக காரியங்களுக்கெல்லாம் நம்ம காலையில் எழும்புகிறோம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கூட ஒரு வார்த்தை வருது, கர்த்தரை பணிந்து கொண்டு. ஒரு அமைன் சொல்லாமா? They got up early morning to worship. Wake up for worship. Wake up for worship. காலையில் எழும்புறாங்க பணிந்து கொள்வதற்கு, ஆண்டவர் ஆராதிப்பதற்கு. அந்த அதிகாலையில் ஆண்டவரை துதிக்க அது எழுந்து பழகுவது கடினமான காரியம் அநேகருக்கு. கொரியா போயிருந்தேன். கொரியாவுக்கு அங்கே போயிருக்கிறோம். அந்த பால் யாங்கிச்சோ அவருடைய சபை எப்படி வளர்ந்தது என்று பார்ப்பதற்கு, எப்படி ஜெபம் பண்ணுறாங்க என்று கற்றுக்கொள்வதற்கு. அப்போ நாங்கள் அங்கே அந்த ப்ரேயர் மவுண்டன் ஒரு இடம் இருக்குது கொரியா சிட்டிலேருந்து, அந்த சியோலேருந்து 1 ஹவர் டிரைவ் பண்ணி போகணும். அங்கே அந்த ப்ரேயர் மவுண்டனில் தங்கியிருந்தோம் ஜபமலையில். அங்கே அங்குள்ள சிஸ்டம் என்னென்னா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, டூரிஸ்ட் மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஹோட்டலில் லாட்ஜ் மாதிரி தங்கி இருக்கிற மாதிரி அங்கே இருக்க முடியாது. அவங்க எழுப்புவாங்க காலையில், வாலண்டியர்ஸ் வந்து எழுப்புவாங்க, எழும்பு ஜபத்துக்கு வா. இல்லை நான் மதுராந்தகத்திலேருந்து வந்திருக்கேன், நான் சீனியர் பாஸ்டர், அதெல்லாம் அங்கே இங்கே ஜபம் பண்ண வந்திருக்கிறீங்க, ஜபத்துக்கு வா. ஸோ யாரும் ரூமில் இருக்க முடியாது. காலையில் கதவை தட்டுவாங்க, 5 மணி ஜபம், 4:45 தட்டிடுவாங்க. கர்த்தர் நல்லவர். கொரியாவில் நம்மளை விட 3.5 மணி நேரம் அந்த டைம். இப்போ நமக்கு இங்கே 8:00 அல்ல, காலையில் நமக்கு 5:00 அவங்களுக்கு 6, 7, 8, 8:30 3.5 மணி நேரம் நமக்கு முன்னால் இருக்கு கொரியா. ஸோ அங்கே காலையில் 5 மணிக்கு ஜபம்னா 3.5 மணி நேரம் முன்னால் பார்த்தீங்கன்னா ராத்திரி 1:30. அதுவும் நீங்கள் 4 மணிக்கே எழும்பி இந்த ஜபத்துக்கு ஆயத்தமாகினா நடு ராத்திரி 12:30 மணிக்கு தூக்கம் நல்லா வர்ற நேரத்தில் இங்கே 12:30 இந்தியாவில், அங்கே வந்து காலையில் 4:00 கதவை தட்டுவாங்க, எழும்பு. சரி எழும்பி அப்படி பழகிட்டோம் ஆண்டர் கிருபையில். காலையிலே ஜபத்துக்கு அங்கே 5 மணி ஜபத்துக்கு அங்கே போய் பார்த்தா அங்கே நமக்கு முன்னால் 2000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம தான் ரொம்ப காலையில் போகிறோன்னு நினச்சிட்டு போனால் அங்கே நிறைய ஜப அறைகள், ஜப ஆலயம், அந்த ப்ரேயர் மவுண்டனில் சின்ன சின்ன கான்ஃபரன்ஸ் ஹால், நிறைய பேர் ஆட்கள் வேளாங்கண்ணிக்கு டூர் போகிற மாதிரி அங்கே கொரியாவுக்கு வந்து நிறைய சபைகளும் வந்து அங்கே 10 நாள் தங்குறாங்க, 1 வாரம் தங்குறாங்க, 3 நாள் தங்குறாங்க. எப்படி இந்த சபை வளருது, என்ன பண்ணுறாங்கன்னு கற்றுக்கொள்றதுக்கு வராங்க நிறைய சபைகள் இருந்து. ஸோ ஃபுல்லாக அந்த ஜப மலையில் ஏகப்பட்ட ஆட்கள் நிறைய பேரை பார்க்கலாம். அவங்கவுங்களுக்கு அவங்க குரூப்புக்கு ஏற்றது போல் இடங்களை கொடுப்பார்கள். 2 நாள், 3 நாள், 1 வாரம் தங்கி இருந்து அவங்கள பாடங்களை படிக்கணும், பகலெல்லாம் கிளாஸ். அங்கே இருக்கிற போதகர்கள், சபை மூப்பர்கள், எப்படி இந்த கொரியா சபை வளர்ந்தது, என்ன பால் யாங்கிச்சு அவர்கள் செய்தார்கள், அவர்கள் வழி என்ன, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு போதித்தார்கள். ஆனால் அதுக்கு முதல்ல அடிப்படை தேவை அதிகாலையில் ஜபம். ஸோ 5 மணிக்கு அங்கே ஜபத்துக்கு போகணும்னா இங்கே ராத்திரி 1:30 எழுந்த மாதிரி இருக்கும். 4 மணிக்கே எழுந்து ரெடியானால் தானே போக முடியும், அது 12:30 போல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் கூட இருந்தவரா, அவர் உண்மையிலே ஒரு பலமான ஆள் சொல்லுவாங்க தெரியுமா, ஆண்டவர் எனக்கு சவுண்ட் ஸ்லீப் கொடுத்தார், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்குறது அப்படி சொல்லுவாங்க, ஒரு சவுண்ட் ஸ்லீப். ஆனால் அவர் உண்மையிலே தூக்கத்தில் சவுண்டு போடுறவர், பயங்கர சத்தம், கொரட்டை. நமக்கு இந்த கொரட்டையில் தூக்கமே வரல. காலையில் எழுந்து அவர் கேட்பாரு, பாஸ்டர் எழுந்துட்டீங்களா, நான் போறேன், நீங்க போங்க பாஸ்டர். ஒரே சத்தம், நமக்கு இந்த சத்தத்தை விட அங்கே போயிடலாம்ப்பா அப்படின்னு காலையில் எழுந்து, எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை போல என் வாழ்க்கை இருக்கும். எழுந்து காலையில் பழகிட்டோம். அந்த அதிகாலையில் அங்கே 2000, 3000 பேர் காலையில் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஷியோ அப்படிங்கிறாங்க, ஆண்டவரே ரட்சியோ, இயேசுவே கூப்பிடுறாங்க. ஒரு 15 நிமிஷம் பாருங்க, தேசத்துக்காக முதல்ல ஜெபம் பண்ணுறாங்க, 2வது சபைகளுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, அடுத்த 15 நிமிஷம்
அதுவரை பாஞ்சு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஜோமண்ட் இருக்காங்க. நல்ல அந்நிய பாஷையில் ஜோ பண்ணுறாங்க, கையை உயர்த்துறாங்க, கையை அசைக்கிறாங்க. காலையில் ஒரு குறிப்பு கூட ஆட்கள் சொல்லலை. இப்ப தேசத்துக்காக ஜோ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் we are going to pray for the country. திரும்பி போய் ஊரை சுத்தி பார்க்க வரல, பல நாடுகளுக்கு ஊழியத்துக்கு இங்க கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். திரும்பி போனா அந்த அதிகாலையில் எழும்புகிற கிருபையை தாங்கப்பா. இந்த 4 மணிக்கெல்லாம் எழுந்துரு ஆண்டவரே. இங்கே 4 மணிக்கு எழும்பி ரெடியாகி ஆராதனைக்கு போவது போல இந்தியா போன பிறகும் அந்த விடியற் காலம் எழும்புகிற அந்த கிருபையை தாரோ ஆண்டவர் தந்தார். இன்று வரைக்கும் நான் சொல்ல முடியும், டெய்லி 4 மணிக்கு எழும்புவதற்கு நான் ஃபோனில் அலாம் வச்சிருப்பேன். 4:04:04 அது அலாம் டைம். நம்ம சபையில் தினமும் 5 மணிக்கு ஜபம். இந்த ஊரடங்கு நாட்களில் தான் ஜபமாய் நடக்கவில்லை, ஆனால் ஆராதனையில் நடத்துகிறோம். 4:30க்கெல்லாம் ஊழியர்கள் வருவார்கள். அவங்க சிலர் கிராமத்துல வருவாங்க, அவங்களும் 4 மணிக்கு எழுந்து குளிச்சு ரெடி ஆகி 4:30க்கு வந்துருவாங்க. 5 மணி ஜபம் நடத்த சில விசுவாசிகள் வருவாருங்க. 5 to 6 மணி வரை சபையில ஜபம் நடக்கும். அது ரொம்ப நாளா நடக்குது. அப்புறம் ஊழியர்கள் எல்லாம் ஒரு நாள் வரணும். ஊழியர்கள், ஊழியம் செய்யறவங்க, ஃபுல் டைம், பார்ட் டைம், லே பாஸ்டர்ஸ் எல்லாரும் ஒரு நாள் வரணும். புதன்கிழமை தோறும் காலையில வரணும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், கொயர், மியூசிக், எவ்ரிவன், வாலண்டியர்ஸ் எல்லாரும் வரணும். ஒரு நாள் காலையில் எல்லாரையும் வர சொல்லும். இப்படி அதிகாலை ஜபங்கள். அப்போ இதை நடத்துவதற்கு நாம் அதற்கு முன்னாலே எழுந்து ஆயத்தமாக வேண்டும். ஆனால் அலாம் அடிக்கிறதுக்கு முன்னால, இரவு படுக்கிறதுக்கு முன்னால அந்த ஃபோன் எடுத்து பார்க்குற ஒரு விஷயம், காலையில் 4 மணிக்கு அலாம் கரெக்டாக இருக்குதா? ஏன்னா சிலவளை இடையில மாட்டோம். மத்தியானம் தூங்குறோன்னா 1-2 மணிக்கு படுக்கிறோன்னு திரும்ப 4:45 அலாம் வைப்போம், எழுந்துடணும் சாயந்தரம் அடுத்த ஆராதனைக்கு. ஸோ அலாம் சிலவெளியில் மாற்றி மாற்றி வைக்கிறதுனால டைம் சேஞ்சாக இருக்கும். அதனால் காலையில் எழும்புவதற்கு அலாம் செட் பண்ணிட்டோமா என்று தான் கடைசியாக ஃபோனை பார்ப்போம் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால். டெய்லி ஆனால் கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காய் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் 99.9% ஆண்டவர் அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தரை எழுப்பிடுவார். கைவேற்று அலையில் சொல்கிறீங்களா? அந்த கிருபை ஆண்டு தருவார். அது ரொம்ப கஷ்டமாக தெரிந்த ஒரு விஷயம், ஆனால் தேவன் அதை அனுபவமாய் மாற்றினார். நீங்கள் கேட்பதை கர்த்தர் கொடுப்பார். அதிகாரி கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். இங்கிலீஷில் பொழுதே வர்ஷிப் த லார்ட். கைவத்து ஒரு அலையில் சொல்லாமா? உன்னுடைய கரங்களை உயர்த்தி ஒரு எஃப் மைனர். அதிகாலை நேரம் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதில் போட்டிருக்கு அதிகாலைன்னு தட்டி தட்டி எழும்புப்பா மகனே எழும்பு, ஒரு அம்மா எழுப்புற மாதிரி, ஒரு அப்பா எழுப்பு பாடுற அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. என் வாழ்க்கையில் அது உண்மை. அலாம் அடிக்கிறதுக்கு முன்னால எழும்புங்க சார் அப்படின்னு அலாம் அடிக்கிறதுக்கு முன்னால் ஆண்டவரை எழுப்புறார். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. எழுந்து நிற்கலாமா? எழுந்து ஒரு பாடலை பாடலாமா? ஒரு சரணத்தை பாடலாமா? ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. கை தட்டி அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நந்தி 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 ராஜா இயேசு ராஜா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம்
தகப்பனே என்னை எழுப்புங்கப்பா என்னை எழுப்புங்கப்பா எழுப்ப முடியாம தவிக்கிறேன் மேற்கொள்ள ஆண்டவரே ஜெபத்தை செய்ய முடியல தூக்கம் என்னை மேற்கொள்ளுகிறது விடியற் காலை எழும்ப நினைக்கிறேன் பலமுறை ஆசைப்படுகிறேன் எழும்ப முடியல ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா ஆனந்தமானந்து நான் ஐந்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா அவர்கள் போட்டிருக்க குடும்பம் இன்னைக்கு உங்க குடும்பத்துல அதிகாலை எழும்புற பழக்கம் உண்டா கணவன் எழுந்தா மனைவி எழும்புறது இல்ல மனைவி எழுந்தா கணவன் எழும்புறது இல்ல கணவன் மனைவி எழுந்தா பிள்ளை எழும்புறது இல்ல சின்ன வயசுல இருந்து நல்ல பழக்கத்தை உருவாக்குங்க காலையிலே எழுப்பி பழக்குங்க கணவர் மார்க்கு என்ன நான் பகல் எல்லாம் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு ரொம்ப டயர்டா இருக்கு லேசா காலையில் எழும்பும்போதே கொஞ்சம் கிடினஸ் இருந்தால் கதை முடிஞ்சிச்சு வேலைக்கு அன்னைக்கு போக முடியாது கொஞ்சம் சுகர் அதிகமாயிட்டுனா கஷ்டம் பிபி அதிகமாயிட்டா கஷ்டம் நைட்டில் சாப்பிட்டது ஜீரணமாகலனா கஷ்டம் நீ லீவ் போட வேண்டியதான் வேலைக்கு போக முடியாது வேலையெல்லாம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு பலன் தர்றாரு ஜபம் பண்ண வர நேரத்தில் மட்டும் டயர்டாக இருக்கு முடியலை நீ ஜபம் பண்ணு எங்க சாப்பிட வாங்க இல்ல இல்ல நீ சாப்பிடு எனக்காக நீ சாப்பிடுனா நம்ம பசி தீருமா இங்க குடும்ப தலைவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் குடும்ப தலைவர்கள் காலையில எழும்பி பழகணும் இந்த ஆராதனையை பார்க்கிற சகோதரிகளே உங்க கணவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இதை பார்க்க சொல்லுங்க அவர் எழும்பலன்னா காலையில எழும்புங்க விடியர் அவர்கள் அந்த குடும்பமா காலையில் எழும்பி கர்த்தரை பணிந்து கொண்டு நம்ம வீடுகளில் காலையிலேயே கர்த்தரை பணிந்து கொள்கிற கிருபையை தருவாராக பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் அங்க கீபோர்டு இல்லாம இருக்கலாம் மியூசிக் இல்லாம இருக்கலாம் பெரிய வர்ஷிப் குவாயர் இல்லாம இருக்கலாம் ஆனா உள்ளத்தை திறந்து பாடுங்க காலையிலே பாடுற நேரங்களை பாருங்களே தொண்டை சரியா இல்ல வாய்ஸ் எல்லாம் வெறும் நாய்ஸ் மாதிரி கேக்குது பரவாயில்ல ஆனா ஆண்டவருக்கு அதான பாடுறோம் நான் பைபிள் காலேஜில் போய் சேர்ந்த உடனே குயர்ல ஜாயின் பண்ணான்னு போனா என்னோட குயர் மாஸ்டர் வாய்ஸ் டெஸ்ட்னு கூப்பிட்டு நான் போய் அங்க போய் கமான் ஸ்டார்ட் அப்படினாரு என்னன்னே தெரியல அப்படியே கடைசில ஏதோ ஒரு கீ அவர் சீல வச்சார் எனக்கு தெரியல சரிகம பத நிசா அதுதான் நான் நோட் நமக்கு தெரியல ஆமா சரியணும் அவர் சாரியினார் வெளியே போனார் அவ்வளவுதான் போடா வாய்ஸ் டெஸ்ட்க்கு வந்திருக்கு உனக்கு வாய்ஸே இல்லை போ நாய்ஸ் தான் இருக்கு போ அப்படின்னு ஆனா அந்த நாய்ஸை கத்தருக்காக பயன்படுத்தும் போதுதான் ஆண்டவர் இப்போ வந்து நம்மளை ஆசீர்வாதமா மாற்றி நீங்க அவரை புகழ்ந்தா போதும் நமக்கு வாய்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல நாய்ஸ் இருந்தா கூட போதுங்க நம்ம பெரிய பாடகர் பாடகி இல்லாம இருக்கல நம்ம உள்ளத்திலிருந்து பாடுறோமா காலையில இருந்து கத்தரை பணிந்து கொண்டார்கள் குடும்ப தலைவர்களே இந்த இடத்துல குடும்ப தலைவர்களுக்கு நல்ல பாடம் இருக்கு நாளைக்கு பார்ப்போம் நல்ல பாடம் இருக்கு இந்த இடத்துல குடும்ப தலைவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் எல்கானா குடும்ப தலைவன் குடும்பமா ஆலயத்துக்கு போக குடும்பமாய் தொழுகை செய்ய குடும்பமாய் ஆராதிக்க குடும்பமாய் காலையில் இருந்து கர்த்தரை தொழுது கொள்ள உங்கள் வீட்டை கர்த்தருடைய மாற்றுவாராக உங்கள் குடும்பத்தை ஆண்டவருடைய மாற்றுவாராக உங்கள் குடும்பத்தை காலையில் எழும்புற குடும்பமாய் மாற்றுவாராக தூக்கத்தின் ஆவிகளை கர்த்தர் நீக்குவாராக நடந்தது என்ன மலடியாய் இருந்த தன்னுடைய மனைவிக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார் அந்த காலையில் எழுந்து ஆண்டவரை வர்ஷிப் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க கர்த்தர் ஒரு அற்புதத்தை அந்த வருஷத்திலே கர்த்தர் அவங்களுக்கு செய்கிறார் ஒரு அலையில சொல்றீங்களா உங்க குடும்பத்தில் ஆண்டவர் செய்வார் குடும்ப தலைவர்களே குடும்ப தலைவர்களே நம்மெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சா நம்ம வீடு நல்லா இருக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நிறைய குடும்ப தலைவர்கள் ஜபம் பண்றதில்லை ஜபத்துல உட்கார்றதில்லை ஓ வேதம் வாசிக்கிறது இல்லை ஞாயிற்றுக்கிழமை அப்படியே பைக்கில் மனைவியை கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு போறதோட சரி அப்படியே பிள்ளைகளை பிக்கப் அண்ட் டிராப் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் தான் பண்றாங்க நிறைய பேர் ஜபம் பண்றதில்லை அப்படியே வந்தால் உடனே மனைவி தான் பாவம் உள்ள பாடிட்டு இருக்கு நம்ம வேறு போனை திட்டி வெளியே போயிடுவார் சர்ச்சில் இந்த ஒழுங்கு நம்ம எல்லாம் மாறிடணும் சபையில போனா நல்லா ஆராதிக்கணும் மனைவி நல்லா ஆராதிக்கிறாங்களான்னு பார்க்கணும் பிள்ளைங்க நல்லா ஆராதிக்கிறாங்களான்னு பார்க்கணும் நல்லா கர்த்தரை துதிக்கிறாங்க என்ன சொல்றாங்க என்ன செய்யறாங்க அந்த காலையிலேயே எழுந்து கர்த்தரை துதிக்கிறாங்க கர்த்தர் அன்னைக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் விடியற் காலம் எழும்பி ஜெபிக்க பழகுங்க வேலைக்கு அவசரமா கிளம்புறவங்க கூட வீட்டில் ஒரு ஜபம் பண்ணுவோம்னு நினைக்கிறது இல்லை வாரத்தில் ஒரு நாள் கூட ஒரு குடும்ப ஜபம் கிடையாது சில வீடுகளில் தினமும் இருக்கணும் உங்க வீட்டில் தினமும் இருக்கணும் இந்த விசேஷமா ஊரடங்கு நாட்கள்ல தினமும் ஒரு குடும்ப ஜபம் செய்வதற்கு பழக வேண்டும் என்பதற்கு தான் இரவு 9 மணிக்கு தினந்தோறும் ஒரு கான்ஃபரன்ஸ் கால்ல மீட் பண்றோம் இதுவரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க
காலையில தான் நான் பாத்துறமே அது இல்ல நீங்க காலையில பாக்குறீங்க பார்க்கல இது சபையினுடைய ஃபேமிலி ஆல்டர் ஒரு பவரியை சபையினுடைய குடும்ப பலிபீடம் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க நைட்ல 9 o'clock காலையிலேயே கர்த்தரை ஆராதிக்கறானு நல்ல ஆண்டவரே இந்த அதிகாலையில் அவர்கள் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்தீங்க எல்கனாவின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சீங்க ஜெபித்து அன்னாளை கைவிடல ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்து ஒரு அற்புதமான சாமுவேலை கொடுத்தீங்கப்பா இன்னைக்கு இந்த ஜெபத்துல ஆண்டவர் ஆராதனையில இணைந்து ஆராதிக்கிற அனைவருக்கும் இந்த விடியற் காலம் எழும்பிமை தொழுது கொள்கிற கிருபையை தாரும் அது நிமித்தம் அநேக ஆசீர்வாதங்கள் வரும் என்பதை உணர உதவி செய்ய உடைய நாம மகிமைப்படட்டும் உடைய கிருபையுள்ள கரங்களை கொடுக்கிறோம் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமென் நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா கைய உயர்த்தி சொல்லுங்க இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா காலையில எழும்புங்க அற்புதத்தை பாருங்க God bless you